தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிழ்ச்சிகரமான பகல் வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 நாளாகமும் 7:15 இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாயிருக்கும். ராஜாவாகிய தாவீதுக்கு தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்றதான ஆசை இருந்தது. கேதுரு மரங்களால் கட்டப்பட்டதான அரமனையிலே அவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். நான் இவ்விதமாய் ஒரு மேன்மையான இடத்தில் வாசம் பண்ணும்போது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு திரையின் கீழ் இருப்பதா? அது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் விரும்பிய போது தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எத்தனையோ யுத்தங்களை செய்து இரத்தம் செந்தி உன் கைகளை இரத்தத்தால் கரைப்படுத்தி வைத்திருக்கிறாய். கரைப்பட்ட உன் கைகள் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவன் பெயருக்கு ஏற்றபடி அமைதலான புருஷனாயிருப்பான், அவனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே தாவீது தன்னால் இயன்ற அளவு தேவாலயத்தின் தேவைக்காக பொருட்களை அவன் சவுதரித்து வைத்ததுமல்லாமல் தன் குமாரனாகிய சாலமோனையும் அதற்கென்று பிரத்யேகமாக ஆயத்தப்படுத்தினான். இப்போதும் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும்படியாய் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார், எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி அவன் எச்சரித்து அவனுக்கு ஆலோசனை கொடுத்து ஆயத்தப்படுத்தி வருகிறான். சாலமோன் தன் தகப்பன் தன் கட்டளையிட்ட பிரகாரமாக ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுகிற வேளையிலே ஒரு நீண்ட ஜபத்தை தெய்வ சமூகத்தில் ஏறெடுத்தான். 2:6 அந்த விண்ணப்பம் முழுவதையும் நாம் இங்கே பார்க்க முடியும். அவன் கர்த்தரிடத்தில் கேட்ட காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு உம்முடைய கண்கள் எப்போதும் திறந்திருக்க வேண்டும், உம்முடைய செவிகள் அதை கவனித்திருக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் வந்து ஜபிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வேண்டிக் கொள்ளும் விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சாலமோன் கட்டின ஆலயம், தான் கட்டின ஆலயத்தின் மூலமாய் அநேக நன்மை பெற வேண்டும் என்று அவன் விரும்பியது நல்ல காரியம்தான். ஆனால் தேவன் இந்த விண்ணப்பத்திற்கு பதிலளிக்க முடியுமா? அவன் கேட்ட காரியம் என்ன? இந்த ஆலயத்தில் வந்து எந்த ஒரு மனிதன், அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் பரிசுத்தவானோ பாவியோ, அதெல்லாம் இல்லை, இந்த ஆலயத்தில் வந்து ஒரு மனிதன் உண்மை நோக்கி ஜபித்தால் அந்த ஜபத்திற்கு நீர் பதிலளிக்க வேண்டும். ஒருவேளை நாங்கள் பாவம் செய்து தேவரீர் எங்கள் மேல் கோபம் கொண்டு எங்களை தேசத்தை விட்டு நீ தூரமாக துரத்தி இருக்கலாம், நாங்கள் சிறைப்பட்டு போன தேசத்தில் இருந்து இந்த ஆலயத்தை நோக்கி உண்மை நோக்கி விண்ணப்பிக்கும் போது நீர் அந்த ஜபத்திற்கு பதிலளிக்க வேண்டும், எங்களுக்கு ஒத்தாசை அறள வேண்டும் என்று எல்லாமும் கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு தேவன் என்ன பதில் சொல்லுவார்? தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறவர் அல்ல என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்த அளவில் அப்படி அல்ல. இந்த ஆலயத்தில் வந்து ஜபிக்கிறவன் அவன் இஸ்ரவேலனோ இஸ்ரவேல் தேசத்தான் அல்லாதவனோ, அவன் பாவியோ பரிசுத்தவானோ யாரோ, இந்த ஆலயத்துக்கு வந்தாயிற்று, இந்த ஆலயத்தில் இருந்து அவன் ஜபிப்பதாக இருந்தால் அந்த ஜபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு என்பதை தான் கர்த்தரும் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கும், என் செவிகள் அதை கவனித்திருக்கும் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்? இன்றைக்கு நமக்கும் நல்ல ஒரு ஆலயத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆலயம் இல்லாத நாட்கள் இருந்தது, இன்றைக்கு ஒரு இடத்தையும் தந்து அந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்டுவதற்கும்
தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த ஆலயத்தில் ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள், ஜபிக்கிறார்கள், நன்மை பெறுகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக தெய்வ சமூகத்தில் வந்து அன்னாள் தன் இருதயத்தை தெய்வ சமூகத்தில் ஊற்றியது போல இன்றைக்கு நாம் ஊற்றுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜபம் கேட்கப்படுமா? சாலமோன் தேவாலயத்தில் இருந்து ஜபித்தால் அந்த ஜபம் கேட்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லிவிட்டார். அந்த ஆலயத்தில் என்ன விசேஷம்? புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நான்கு சுவர்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கைகளால் கட்டப்பட்டதான ஆலயத்தில் உன்னதமானவர் வாசம் படுகிறது இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். தேவன் தெரிந்தெடுத்த ஆலயம் நாம் தான். நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் அளிக்க வேண்டுமானால், எந்த நிலையில் நாம் அதை ஜபிக்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு விளங்கச் செய்கிறது. நான் ஜபத்தோடு சாலமோன் தேவாலயத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். இந்த ஆலயத்தின் விசேஷம் என்ன என்று நான் தியானித்த போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முதலாவது காண்பித்த காரியம், இந்த ஆலயம் கட்டப்பட்டதான இடம். 2 நாளாகமும் 3:1 நாம் வாசிக்கும் போது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில், ஓர்தானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்தில் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஆலயம் கட்டப்பட்ட இடத்திற்கு மோரியா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோரியா என்றதான இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கும் போதே நம்முடைய கண்களுக்கு முன்பு ஈசாக்கு வருகிறான். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். உன் நேச குமாரனை, உன் ஏக புதல்வனை நான் காண்பிக்கும் இடத்தில் நீ சர்வாங்க தகன பலியாக எனக்கு செலுத்து என்று சொன்னார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தவன் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவன். எனவே தேவனுடைய வார்த்தையை அவன் மறுக்க முடியாமல் தன் மகனை அழைத்து கொண்டு அந்த மோரியா மலைக்கு செல்கிறார். போகிற வழியில் ஈசாக்கு கேட்கிறான், அப்பா, பலிக்கு தேவையான விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய இருதயத்தை பிளக்கிறதான ஒரு கேள்வி. ஆகிலும் தன்னை திடப்படுத்தி கொண்டு, மகனே, தனக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி மகனை சமாதானத்தோடு அழைத்து கொண்டு செல்கிறான். குறிப்பிட்ட இடம் வந்தாயிற்று. பலிபீடத்தை கட்டுகிறார்கள். பலிபீடத்தின் வேலை முடிந்தது. இப்போது விறகை அடுக்குகிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக ஆட்டுக்கடாவை அங்கே பலியிட வேண்டும். ஆபிரகாம் இப்போது தன் குமாரனாகிய ஈசாக்கை, தேவன் தெரிந்தெடுத்த ஆட்டுக்குட்டி நீதான், உன்னை பலியிடும்படியாகவே இங்கு அழைத்து வந்தேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கை பிடித்து அவன் கைகளை கட்டி அந்த பலிபீடத்திலே கிடத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான வேத பகுதி, ஆனால் இதிலே மறைந்து இருக்கிறதான ஒரு தேவ ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த பலிபீடத்தில் அல்லது இந்த மோரியா என்ற இந்த இடத்தில் ஈசாக்கின் இரத்தம் சிந்தப்படவில்லை. ஈசாக்கு மறிக்க வேண்டிய ஸ்தானத்தில் மரணத்துக்கு ஏதுவாயிருந்த ஈசாக்கு மறிக்க வேண்டிய ஸ்தானத்தில் அவனுக்கு பதிலாக வேறு ஒரு ஆட்டுக்கடா அங்கே பலியிடப்பட்டது என்பதை நாம் வேத புஸ்தகத்தில் அறிகிறோம். இந்த இடத்தின் விசேஷம் என்ன?
இந்த இடம் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டதான ஒரு இடம். எந்த இரத்தத்தால்? ஈசாக்குக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அந்த இடத்தில் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தால் இந்த இடம் சுத்திகரிக்கப்பட்டது. நீங்களும் நானும் மறிக்க வேண்டியவர்களாக இருந்தோம். நாம் மறிக்க வேண்டிய ஸ்தானத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு மறித்தார். சாவுக்கேதுவாயிருந்த ஈசாக்கு விடுவிக்கப்படும்படி அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போல, சாவுக்கேதுவாயிருந்த நாம் பிழைக்க முடியாய் மாசத்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். எப்படி அந்த இடம் ஈசாக்குக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட ஆட்டுக்கிராவினால் சுத்திகரிக்கப்பட்டதோ, இதே வண்ணமாய் நமக்கு பதிலாக பலியிடப்பட்ட இயேசுவின் இரத்தம் நம்மீது தெளிக்கப்பட்டிருந்தால் நாம் தான் இந்த ஆலயம். அந்த இடம் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டிருந்தது போல இன்றைக்கு இரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு எல்லா அநியாயத்தையும் நாம் தெய்வ சமூகத்தில் அறிக்கையிடுகிற போது, பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தராக இருக்கிறார் என்று வேதம் சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? எந்த பாவியாக இருந்தாலும், அவர் எப்பேற்பட்ட பாதகனாக இருந்தாலும், ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவனுடைய பரிசுத்த இரத்தம் அவன் மேல் தெளிக்கப்படுமானால் அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அவன் ஏறக்கும் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் பதிலளிக்கிற கர்த்தராக இருக்கிறார். இரத்தத்தின் சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சுத்திகரிப்பின் அனுபவம் காணப்படுகிறதா? நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்வது உண்மைதான். தேவாலயமாகிய நாம் இந்த இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டதான இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? ரெண்டாவதாக, இந்த ஆலயத்திற்கு இன்னொரு விசேஷம். நாம் வாசிக்க கேட்டதான ரெண்டு நாளாகமும் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் மோரியா என்ற இடத்தை மாத்திரம் அல்ல, ரெண்டாவது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஓர்தானின் களம் என்று சொல்லப்பட்டதான ஒரு இடம். ரெண்டும் ஒரே இடம்தான். இந்த மோரிய மலையை ஒருவேளை ஓர்தான் என்று சொல்லப்பட்ட மனிதன் கிரயத்திற்கு கொண்டிருந்திருக்கலாம். இப்போது அவனுக்கு சொந்தமான நிலம். ஒரு நாள் ராஜாவாகிய தாவீதுக்கு ஒரு எண்ணம் வந்தது, எவ்வளவு ஜனங்கள் எனக்கு கீழாக இருக்கிறார்கள், என்னுடைய ஆட்சியின் கீழ் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள், நான் எவ்வளவு பேரை ஆட்சி செய்கிறேன், இதை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சேனாதிபதியாகிய அந்த படைத்தலைவனை அழைத்து, நம்முடைய தேசத்தின் ஜனங்களை நீ எண்ணிக்கொண்டு வா என்கிறான். அந்த படைத்தலைவனாகிய யோவாப் ராஜாவை பார்த்து சொல்கிறான், இப்போது இருக்கிற ஜனங்களை பார்க்கலாம், பல மடங்காக ஜனங்கள் பெருகட்டும். என் ராஜாவுக்கு இப்படிப்பட்டதான ஆசை ஏன் என்று கேட்டான். அதெல்லாம் இருக்கட்டப்பா, நீ போய் நான் சொன்னதை செய், எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க எண்ணிக்கொண்டு வா என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ன? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? வானத்து நட்சத்திரங்களைப் போல, வானத்து நட்சத்திரத்தை ஒருவனால் எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை ஒருவனால் எண்ணக்கூடும். கடற்கரை மணலை ஒருவனால் எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை ஒருவனால் எண்ணக்கூடும் என்று சொல்லியிருந்தார். இப்போது தாவீதுடைய வார்த்தை என்ன? இது அப்படி ஒன்றும் அல்ல,
இது எண்ணப்படக்கூடிய ஜாதி தான், என்னால் எண்ண முடியும், நான் இப்போது இது எண்ணி காண்பிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு கூட அவர் எண்ணும்படியாக தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். அவர்களால் எண்ண முடியாமல் போய்விட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அவள் போன பிற்பாடு தாவீதின் உள்ளத்திலே ஒரு வேதனை உண்டாகிறது. தவறு செய்து விட்டோமோ, தான் செய்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதிருக்குமோ என்று தனக்குள்ளே அவர் வாதித்து கொண்டிருக்கிற வேளையிலே தீர்க்கதரிசியாகி காத் அங்கே வருகிறார். மூன்று காரியங்களை உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மூன்று காரியத்தில் ஒன்றை நீர் தெரிந்திருக்க வேண்டும். என்னப்பா அந்த மூன்று காரியம்? ஒரு மூன்று நாள், ஒரு மூன்று மாதம், ஒரு மூன்று வருடம். மூன்று நாள் என்று சொன்னால் உன்னுடைய தேசத்தின் மேல் மூன்று நாள் கொள்ளை நோய் வரும், அல்லது மூன்று மாதம் உன் எதிராளிகளுக்கு நீ தோற்று ஓடிப்போக வேண்டிய மூன்று மாதம், அல்லது மூன்று வருஷம் உன் தேசத்தின் மேல் கொடிய பஞ்சம் மூன்று வருஷம் இருக்கும். இந்த மூன்றில் ஒன்றை தெரிந்து கொள் என்று சொன்னபோது தாவீதுக்கு என்ன செய்யனே தெரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக ஒன்றை எடுத்தே ஆக வேண்டும். எனவே மூன்று நாள் கொள்ளை நோக்கி அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தேசத்தின் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார். முதல் நாளிலேயே காலை தொடங்கி சாயங்காலத்திற்குள்ளாக ஏறக்குறைய 70,000 ஜனங்கள் அந்த கொள்ளை நோயினால் மடிந்து போனார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஒரு உண்மையான மெய்ப்பனாய் அவன் ஆண்டவரை பார்த்து கதறுகிறான். நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஆறுகள் என்ன செய்தது? உம்முடைய கோபம் என் மீதும் என் குடும்பத்தின் மீது இருக்கட்டும், ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யும் என்று அவன் கதறிய போது தேவன் மனஸ்தாபப்பட்டார். சங்கார தூதனை பார்த்து சொன்னார், உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு. மறுபடியும் தீர்க்கதரிசி வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீர் புறப்பட்டு போய் தேவனுக்கு பலி செலுத்தும் என்று சொல்லுகிறான். அவன் பலி செலுத்தும் நோக்கத்தோடு வெளியே வருகிற போது இந்த ஓர்தானின் களத்தின் அருகிலே வருகிற வேளையில் அங்கே கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு வானத்தில் நிற்கிற காட்சியை காண்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேதான் வாதை நிறுத்தப்பட்டது. இந்த இடத்தை தெரிந்து கொண்டு இந்த இடத்தில் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி அவன் அங்கே தீர்மானிக்கிற போது அந்த இடத்தின் அதிபதியாகிய ஓர்னான் வருகிறான். அவனிடத்தில் அந்த இடத்தை அவன் கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கி அந்த இடத்தில் ஆலயத்தை, ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் பலி செலுத்தி ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற போது வேதத்தில் வாசிக்கிறோம், வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அந்த பலியை பட்சித்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் செலுத்திய அந்த பலியிலே வானத்தின் அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்தது என்பதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த இடத்தின் விசேஷம் என்ன? முதலாவது அது இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட இடம் என்று சொன்னேன். ரெண்டாவது அது பரலோகத்தின் அக்கினியால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இடம். அக்கினியின் சுத்திகரிப்பு. எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட அந்த இடம் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட இடம் மாத்திரமல்ல, பரலோகத்தின் அக்கினியினாலே அது சுத்திகரிக்கப்பட்ட இடமாகவும் காணப்படுகிறது. நீங்களே அந்த ஆலயம். ஆம், தேவாலயமாகிய நமக்கும் ஒரு அக்கினியின் சுத்திகரிப்பு தேவை. தீர்க்க தரிசியாகிய ஏசாயா ஒரு நாள் ஒரு தரிசனம் காண்கிறான். 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது. கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று
இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஏசாய அந்த காட்சியை கண்டபோது அவன் ஆண்டவரை பார்த்து கதறுகிறான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளில் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளில் உள்ள ஜனங்கள் மத்தியிலே குடியிருக்கிறவன் என்று சொல்லி அவன் கதறிய போது அந்த சேராபீனங்களில் ஒருவன் ஒரு குரட்டை எடுத்து பலிபீடத்தின் அக்கினியை எடுத்து அக்கினி தழலை எடுத்து ஏசாயாவின் உதட்டை தொட்டு, இதோ இது உன் உதட்டை தொட்டதுனால் உன் பாவம் நிவிருத்தியானது என்று சொன்னதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏசாயா அக்கினியால் சுத்திகரிக்கப்பட்டது போல இன்றைக்கும் தேவன் நம்மையும் அக்கினியால் சுத்திகரிக்க விரும்புகிறார். பெந்தெகோஸ்தே நாளிலே 120 சீஷர்கள் மேல் வீட்டறையிலே கூடியிருந்து ஜபித்த போது பலத்த இடி முழக்கம் போல சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனை துதித்து தேவனுடைய மகத்துவங்களை அந்நிய பாஷைகளிலே பேசினதை குறித்து நம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அக்னி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். அநேகர் அவரிடத்தில் வந்து ஆச்சரியத்தோடு அவனை விசாரிக்கையில், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாக ஒருவர் வருவார், அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல, அவர் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று இந்த அருமையான சம்பவத்தை அவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் தமிழ் ஜனங்களை அக்கினியினால் அவர் சுத்திகரிக்கிறார். அவர் தமிழ் தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற்றுகிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த அக்கினியின் சுத்திகரிப்பு உங்களுக்கும் தேவை. தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் போது இந்த அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையையும் தேவன் தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா. ஸ்தோத்திரம். அக்கினி, நாம் அக்கினி ஜுவாலையாய் நாம் காணப்படும் போது, ஆவியிலே நாம் அனலாய் ஜீவிக்கிற போது இந்த உலகத்தின் அசுத்தங்கள் ஒருபோதும் நம்மை நெருக்குவது இல்லை. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். முதலாவது இரத்தத்தால் அது சுத்திகரிக்கப்பட்டிருந்தது. ரெண்டாவதாக பரலோகத்தின் அக்கினியால் அது சுத்திகரிக்கப்பட்டிருந்தது. மூன்றாவதாக அந்த ஆலயத்தை பற்றிய இன்னொரு விசேஷத்தை நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அது என்னவென்று சொல்லும்போது, ரெண்டு நாளாகமும் ஒன்று நாளாகமும் 28 அதிகாரம் 19 வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த ஆலயம் கட்டப்பட்டதான மாதிரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா தன் குமாரனாகிய சாலமோனை ஒரு நாள் அழைத்து அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டிய மாதிரி எப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய கைவேலையால் தமக்கு எழுதி காண்பிக்கப்பட்டதான அந்த மாதிரியை அங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய கைவேலையால் எழுதி கொடுக்கப்பட்ட பிரகாரமாய் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இதற்கு ஒரு பெரிய என்ஜினியர் வந்து பிளான் பண்ணவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே உள்ள எந்த ஒரு நிபுணர்களும் அதற்கு வடிவமைக்கவில்லை. பரலோகத்தின் தேவனே அந்த அமைப்பை உருவாக்கி அது எப்படி எப்படி இருக்க வேண்டும், அது வாசல் எப்படி, ஜன்னல்கள் எப்படி, சுவர் எப்படி, எல்லாவற்றுக்கும் ஒழுங்கிற மாதிரியை அவனுக்கு அப்படியே காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்பட்டதை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவர் மோசேயை
சீனாய் மலையின் கொடுமுடிக்கு வரவழைத்து அவனுக்கு அங்கே ஒரு காட்சியை காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் தான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கும்படியாய் அவனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாசஸ்தலம் எப்படி இருக்க வேண்டுமா? மலையிலே அவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை காண்பித்தார். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட பிரகாரமாய் அந்த கூடாரத்தை அமைக்க நீ எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். ஆண்டவர் காண்பித்த பிரகாரமாய் மோசே அந்த வாசஸ்தலத்தை உருவாக்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே வண்ணமாகவே இங்கே தாவீதுக்கு ஆண்டவர் தம்முடைய கையினால் எழுதி கொடுத்தார், மோசேக்கு காண்பித்து கொடுத்தார், தாவீதுக்கோ கர்த்தர் தம்முடைய கையினால் எழுதி கொடுத்தார். அந்த மாதிரியின்படியே அந்த ஆலயம் கட்டப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். எந்த மாதிரியின்படி நீங்கள் அமைந்திருக்கிறீர்கள், கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்தியது எந்த ஒழுங்கின்படி? நம்முடைய கரத்தில் ஆண்டவர் தம்முடைய வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறார். தேவ ஆலயமாகிய நம்முடைய ஜீவியம் அல்லது நம்முடைய சரீரம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் மாத்திரம் அது கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஒழுங்காக இருக்கிறது. நடமாடும் தேவாலயமாய் நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அவர் ஜீவித்தார். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்னார். அவருடைய மாதிரியின்படியே, அவர் வைத்தப்போன மாதிரியை பின்பற்றி, அவர் நடந்தபடியே நடக்கிற அனுபவம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது வேதம் சொல்கிறது. இயேசுவாகிய அந்த பரிசுத்த ஆலயத்தின் அந்த மாதிரியின் படியே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோமா? கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக. உலகத்தில் கோடி கோடியான ஜனங்கள் உண்டு, எத்தனையோ பிரபலங்கள் உண்டு, எத்தனையோ கனவான்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அவர்கள் மாதிரி அல்ல. அவர்கள் ஜீவித்ததான அந்த மாதிரியை பின்பற்றி நாம் ஜீவிக்க வேண்டியவர்களும் அல்ல. கர்த்தருடைய வேதத்தின்படியே நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறதே. இன்று நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை காணக்கூடிய விதத்தில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்களாய் நாம் ஜீவிக்கிறோமா? உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஞானஸ்நானம் பெற்ற நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் தேவ ஆலயமாய் நம்மை காண்கிறார்களா? இரத்தத்தின் சுத்திகரிப்பு, அக்கினியின் சுத்திகரிப்பு, மூன்றாவதாக தேவன் எழுதி கொடுத்த மாதிரியின் பிரகாரமாய் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி இந்த வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். மறுபடியும் 2 நாளாகமும் 3 அதிகாரம் 1 வசனத்துக்கு வருகிற போது மறுபடியும் நான் மோரியாவுக்கே வருகிறேன். மோரியா, மோரியா என்கிற வார்த்தைக்கு ஆயத்தமாக்கப்பட்டது. ஆண்டவருக்கென்று அது ஆயத்தமாக்கப்பட்ட இடம். அது கர்த்தருக்கென்று ஒதுக்கப்பட்டது. அது கர்த்தருக்கென்று பிரத்யேகமாய் ஏற்படுத்தப்பட்டது. அது கர்த்தருக்கு மாத்திரம் சொந்தம். வேறு யாருக்கும் அதில் சொந்தம் பாராட்ட முடியாது. இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எவ்விதமாய் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு ஜீவியமாய் நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா?
உன்னதப்பாட்டின் புஸ்தகத்தில் மனவாட்டி சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள், நான் என் நேசருக்கு சொந்தம், நான் என் இயேசுவுக்கு சொந்தம், என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் முழுவதும் என் ஆண்டவருக்கென்று அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது, என் ஆண்டவருக்கென்று அது ஆயத்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்து சபைக்கு எழுதிய 2வது நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இவ்விதமாக சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டதான ஒரு கற்புள்ள கன்னிகை, வரக்கூடிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு கற்புள்ள கன்னிகையாய் இன்றைக்கு நாம் ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியம் செய்கிறோமா? வரப்போகிற ஆத்தும மணவாளனை சந்திக்க அவளோடு ஆயத்தமாய் காத்திருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சொந்தம், கர்த்தருக்கென்று பிரத்யேகமாய் ஆயத்தமாக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் உலகத்தார் அல்ல. உலகத்தின்படி ஜீவிப்பதற்கோ உலகத்தை நேசிப்பதற்கோ நாம் உலகத்தார் அல்ல. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடையவர்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஜீவிக்க வேண்டியவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கென்று ஆயத்தமான நிலையில் என் நேசர் எப்போது வருவார்? என் ஆத்தும மனவாளன் எப்போது வருவார்? என் ஆத்தும மனவாளன் நான் எப்போது கட்டி செறிவேன் என்று ஆயத்தமாக இதை நோக்கி கொண்டு ஜீவிக்கும் ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவருமாய் இருக்கும். தேவ நல்ல ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். இந்த ஆலயத்திற்கு இன்றைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நல்லது. அதே வேளையிலே பரிசுத்த வேதம் இன்றைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? 4 சுவர்களால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு அல்ல. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். நம்முடைய ஆலயமாகிய சரீரம் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் காணப்படுகிறோமா? நம்முடைய ஜபம் கேட்கப்பட, நம்முடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட, நாம் கேட்ட காரியம் நமக்கு கிடைக்க இன்று நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? தேவாலயமாகிய என்னுடைய ஜீவியம் எவ்விதமாய் காணப்படுகிறது? ஜபிப்போம். அருமை பிதாவே, இந்த நல்ல நாளிலும் அருமையான தம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாய் தேவரீர் நீர் உதவி செய்தபடினால் நாங்கள் உபி ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று சாலமோன் எருசலேமிலே உமக்காக ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தில் இருந்து ஏறுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். உம்முடைய செவிகள் அதை கவனிக்க வேண்டும் என்று வாஞ்சித்து ஜபித்த போது கர்த்தர் அந்த காரியத்தை அப்படியே அங்கீகரித்தீர். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கொள்ளுமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஆலயம் இவ்விதமாய் விசேஷிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை நாங்கள் தியானித்தோம். பரிசுத்த வேதம் எங்களையே உம்முடைய ஆலயமாய் சொல்லுகிறபடியினாலே இந்த நாளில் இந்த பிரமாணத்தின் பிரகாரமாய் எங்கள் ஜீவியத்தை அமைத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்திட வேண்டுமாறு ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே நடைபெறுகிறதான இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் திரளான ஜனங்கள் இங்கே கடந்து வர ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கிருபை எப்போது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய கண்களும் உம்முடைய இருதயமும் எந்தெந்தைக்கும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கர்த்தர் மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து கேட்கிறோம்
நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.